வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது உலகினுடைய மிகப்பெரிய மிதக்கின்ற பனிப்பாறை தொடர்பாக. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். உலகினுடைய மிகப்பெரிய மிதக்கின்ற பனிப்பாறையாக இருப்பது A76 என்ற பனிப்பாறை. இந்த பனிப்பாறை அண்டார்டிகா கண்டத்தில் அமைஞ்சிருக்குது. அண்டார்டிகா கண்டம் தொடர்பாக நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோன்ற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து கொள்ளுங்கள். அண்டார்டிகாவினுடைய ஃப்ளின்ச்சை ரொனி ஐஸ் ஷெல்ஃபில் இருந்து தான் அது பிரிந்து தனியாக காணப்படுகின்ற ஒரு மிதக்கின்ற பனிப்பாறையாக இந்த A76 பனிப்பாறை காணப்படுகிறது. இந்த பனிப்பாறை அண்டார்டிகாவினுடைய வெட்டன் கடலில் தற்பொழுது மிதந்து கொண்டிருக்குது. இதுண்ட நீள அகலங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இதுண்ட நீளம் 170 கிலோமீட்டர்களாகவும் அகலம் 25 கிலோமீட்டர்களாகவும் காணப்படுகிறது. அத்துடன் இந்த A76 பனிப்பாறையினுடைய சைஸ், அதாவது பரப்பளவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 4320 சதுர கிலோமீட்டர்களாக காணப்படுகிறது. இந்த A76 பனிப்பாறை ஒரு மிதக்கின்ற பனிப்பாறையாக இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் அது மிதந்து கொண்டும் நகர்ந்து கொண்டும் காணப்படுகிறது. தற்பொழுது அண்டார்டிகா கண்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற வெட்டல் கடலில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. இந்த மிதக்கின்ற பனிப்பாறை இப்படி வெட்டக்கடலில் இருக்கின்றது, அதனுடைய லொக்கேஷன் மூமெண்ட்ஸ் போன்றவற்ற ஒரு ஏஜென்சி, அதாவது ஸ்பேஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் அவதானித்து வருகிறது. அந்த யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியினுடைய செனிட்டல் 1 என்ற விண்கலத்தின் ஊடாக அதை வந்து அவதானித்து கொண்டு இருக்குது. இந்த A76 பனிப்பாறை ரொனி ஐஷெல்ஃபில் இருந்து வெடிப்புற்று தனியே தற்பொழுது நகர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகினுடைய மிகப்பெரிய பனிப்பாறை, அதாவது மிதக்கின்ற பனிப்பாறை என்று வர்ணிக்கப்படுகின்ற A76 தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.